வணக்கம் சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியா மீது குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் சீனா இந்திய லார்செட் அண்ட் டூப்ரோ நிறுவனத்திற்கு கிடைத்த புதிய ஏற்றுமதி வாய்ப்பு இந்திய ராணுவத்திற்கு மேலும் நூறு தானியங்கி ஹோவிட்ஸர்கள் கொள்வனவு இலங்கை துறைமுகத்தில் அதிகரிக்கும் சீன கப்பல்களின் நடமாட்டம் மீண்டும் இந்தியாவிற்கு துரோகம் பாடசாலையில் தீவிரவாதிகள் தாக்குதல் ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கருப்பு பட்டியலில் இணைப்பது தொடர்பாக இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை சீனாவும் பாகிஸ்தானும் நிராகரித்த காரணத்தால் குறித்த தீவிரவாதிகள் தண்டிக்கப்படாமல் தப்புவதாக இந்தியா குற்றம் சாட்டியிருந்தது இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் கடந்த புதன்கிழமை பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் சீன ஜனாதிபதி ஒன்றிணைந்து வெளியிட்ட அறிக்கையில் தீவிரவாத தாக்குதல் நடவடிக்கைகளை அரசியல் ரீதியாக அணுகுவது தவறு என விமர்சித்து உள்ளார் இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இரண்டு நாடுகளும் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கு உடன்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டு இருந்தது அதேபோல சீன தரப்பு வெளியிட்டிருந்த அறிக்கையில் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை சீனா உணர்ந்து உள்ளது என குறிப்பிடப்பட்டு இருந்தது மேலும் காஷ்மீர் விவகாரம் வரலாற்று பிரச்சினையாக இருக்கின்றது எனவும் இதனை இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் தீர்க்க வேண்டும் என்பதை சீனாவின் நிலை என்பதில் மாற்றம் இல்லை எனவும் சீன தரப்பு குறிப்பிட்டதாக பாகிஸ்தான் அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இந்திய பாதுகாப்பு தயாரிப்பு நிறுவனமான லார்ட்ஸ் அண்ட் டூப்ரோ நிறுவனத்திற்கு புதிதாக இந்தோனேசியாவிற்கு டீவ்ரா போர்ட்டி துப்பாக்கிகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்றுமதி வாய்ப்பு கிடைத்துள்ளது டீவ்ரா போர்ட்டி துப்பாக்கிகள் கடற்படையில் இயங்கும் வகையை சேர்ந்தவையாக உள்ளதோடு தற்போது இந்தோனேசிய கடற்படை இவற்றிற்காக இந்திய நிறுவனத்தை அணுகியுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி இரண்டு தொகுதி டிப்ரா போர்ட்டி வகை துப்பாக்கிகள் இந்தோனேசியா கடற்படைக்கு வழங்கப்பட உள்ளன இவை இந்தோனேசியாவின் டெய்லியிக் டுனி வகை கப்பல்களில் இணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்தோனேசியா பாதுகாப்பு தயாரிப்பு நிறுவனமான பி லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்துடன் இணைந்து இந்த துப்பாக்கிகளுக்கான விற்பனைக்கு பிற்பாடான பராமரிப்பு சேவைகளை வழங்குவதற்கு உடன்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிலோமீட்டர் கிலோமீட்டர் தாக்குதல் வரை தாக்குதல் மேற்கொள்ள என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய ராணுவத்திற்கு மேலதிகமாக நூறு கே நைன் பஜ்ரா தானியங்கி ஹோவிட் சர்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் அடுத்த மாதம் லார்சன் அண்ட் டூப்டோ நிறுவனத்துடன் கைச்சாத்திடப்பட உள்ளது இந்த ஒப்பந்தத்தின் பெறுவது நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது ஹோவிட்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்திய ராணுவத்திற்கு கையளிக்கப்படும் என நிறுவனம் கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நூறு ஹோவிட்சர்களும் வழங்கப்பட்டிருக்கும் எனவும் நிறுவனத்துடன் மீண்டும் நூறு புதிய கொள்வனவு செய்வதற்காக இந்திய ராணுவம் கொள்வனவு ஒப்பந்தம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானம் செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனாவின் போர்க்கப்பல்கள் இலங்கை ஹம்பாதோட்டை துறைமுகத்தில் எரிபொருள் மேல் நிரப்புவதற்கு அனுமதிக்கப்படுவதாக அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து அறிக்கையில் தெரிவித்துள்ளன இலங்கைக்கு உரிய கப்பல்கள் ஆம்பாந்தோட்டை துறைமுகத்தில் எரிபொருட்களை முழுதாக நிரப்பி அவற்றை நடுக்கடலில் கொண்டு சென்று சீன போர் கப்பல்களுக்கு மீள் நிரம்பி வழங்குவதாக புலனாய்வுத்துறை கண்டறிந்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் சர்வதேச விதிமுறைகளுக்கு இஜய்பாக துறைமுகங்களில் எரிபொருள் மீள்நிரப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சீனாவுடனான இந்த நடவடிக்கையில் வெளிப்படைத்தன்மையை பேணி பிற நாடுகளுடன் நம்பகத்தன்மையுடன் செயல்படுமாறும் வலியுறுத்தியுள்ளது ஆண்மை காலங்களில் இலங்கை துறைமுகங்களில் அதிகரித்து வரும் சீன கப்பல்களின் நடமாட்டம் இந்தியாவிற்கு கவலை அளிக்கும் விதமாக உள்ள நிலையில் இலங்கை இந்தியாவிடம் உதவிகளை பெற்று சீனாவிற்கு ஆதரவாக நடந்து கொள்வது இந்தியாவிற்கு துரோகமளிக்கும் செயல் என இந்திய தரப்பு ஆதங்கம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஜம்மு காஷ்மீர் பிரதேச அந்தநாக் பகுதியில் பாடசாலை ஒன்றில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் தாக்குதலில் இரண்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாக ஜம்மு காஷ்மீர் பிரதேச போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஒருவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் எனவும் நேபாள் நாட்டை சேர்ந்தவர் எனவும் குறித்த பிரதேசத்தில் தொழில் வாய்ப்பிற்காக வசித்து வருவதாகவும் அறியப்பட்டுள்ளது இருவரும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தில் பிரதேசவாசிகள் அல்லாத நபர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் தீவிரவாத நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க